எல்லாரும் எல்லா ஊருக்கும் போயிருந்தாலும் அவங்க வாழ்கிற ஊர் அவங்களுக்கு வசதி தாங்க. அதுபோல தாங்க எங்கள் ஊரும். இசையை வளர்த்த தியாகராஜர், ஆசியாவிலேயே பெரிய தேர், உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், முத்துப்பேட்டை தர்கா, மன்னார்குடி காய்கறி மார்க்கெட்டு, திருத்திரப்பூண்டி நெல் திருவிழா, எப்போதுமே விளைகிற நீடாமங்கலம், கல்விக்கு தமிழகத்தின் மத்திய பல்கலைக்கழகம், இப்படி பல பெருமைகள் இருக்குங்க எங்கள் ஊரை பற்றி சொல்ல. பெரிய தேரு இங்குதாங்க, மும்மூர்த்திகள் பிறந்த ஊரு இதுதாங்க, புகழ் பெற்ற ஊரு சோழ நாண்ட மண்ணு எங்க திருவாரூர், வீர பரம்பரைங்க வாழும் மண்ணு திருவாரூர், நீதிக்கு பேர் சொல்லும் மண் நீதி வாழ்ந்த மண்ணு, காவிரி ஆறு சேருமிடம் தியாகராஜர் ஆளுமிடம், பெண்கள் வீசும் எங்கும் பசுன பேச. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல, பார்த்த ஆடி போயிடுவ. ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நமக்கு எது நல்லதுங்கிறது நம்ம மண்ணுக்கு தான் தெரியும். அந்த மண்ணோட ஈரத்தை காயாம காப்பாத்தி அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை இல்லையா? சில விஷயங்கள் கேட்கறத விட பார்க்கறது தான் த்ரில்லிங்காக இருக்கும்.
சொல்லு.